பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஊரடங்கு நாட்களில் ஆராதிக்கக்கூடாத சூழ்நிலைகளில் இந்த இணையத்தின் வழியாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன் இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த வசனம் அது எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எரேமியா முப்பத்தி மூன்று மூன்று என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்னை நோக்கி கூப்பிடு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவை கொடுப்பார் எப்படி கூப்பிட வேண்டும் நாம் உண்மையாய் கூப்பிட வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதங்களின் புத்தகம் நூற்று நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அதாவது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் இந்த வசனத்தில் இரண்டு காரியங்கள் சொல்லப்படுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அடுத்ததாய் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் அவரை கூப்பிடுகிற காரியங்கள் அது உண்மையாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்மில் பலர ஏதோ தானுவென்று தான் நம்ம அவரிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் வேண்டுதல்களை செய்கிறோம் அவரை கூப்பிடுகிறது ஏதோ ஒரு எப்படி சொல்ல வேண்டும் பெயரளவில் இயேசுவை கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி அல்ல என் தேவனாகிய கர்த்தரை உண்மையாய் கூப்பிடுகிற பொழுது என் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் உண்மையாய் கூப்பிடுகிற பொழுது அவர் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு செவி கொடுக்க தேவனாய் இருக்கிறார் சங்கீதங்களின் புத்தகம் நூற்று நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் முதலாம் வசனம் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் கர்த்தரை நோக்கி நாம் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்கள் கர்த்தரோடு கூட இடைபடுகிற அனுபவங்கள் தாவீது ராஜாவுக்கு கிடைத்ததைப் போல நிறைய பேருக்கு அது கிடைத்தே இருக்காது தாவீது ராஜா பல நிலைகளில் ஆண்டவரோடு கூட தன்னை இணைத்து கொண்டவராக காணப்பட்டார் அவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கத்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் அப்பொழுது என் தேவனாகிய கத்தர் அவருக்கு சமீபமாய் இருந்தவருக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் இரவும் பகலும் நாம் அவரை கூப்பிட வேண்டும் சங்கீதங்களின் புத்தகம் எண்பத்தி எட்டாம் சங்கீதம் சங்கீதம் எண்பத்தி எட்டு முதலாம் வசனம் சங்கீதம் எண்பத்தி எட்டு முதலாம் வசனம் என் ரட்சிப்பின் தேவனாகிய கத்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் என்று சங்கீதக்காரன் வேண்டுதல் செய்கிறார் நான் முதலில் பார்த்தோம் உண்மையாய் கூப்பிட வேண்டும் இரண்டாவது நாம் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் மூன்றாவது இரவும் பகலும் கூப்பிட வேண்டும் நாலாவது மனம் சலிக்காமல் கூப்பிட வேண்டும் ஏசியா திர்க புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டு ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் ஆண்டவர் இதை யாக்கோவுக்கு சொல்லுகிறார் அப்படியானால் என்ன அர்த்தம் நாம் மனம் சலிக்காமல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் நாம் மனம் சலித்து போய் எத்தனை பண் தரம் பிரயர் பண்ணுறதுங்க பிரதர் நானும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எனக்கு எந்த பதிலுமே ஆண்டர் கொடுக்குறதே இல்லை எங்கள் சாப்பிட்டு ஆண்டவர் கேட்கறதே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நாமவே விடுகின்றவர்களாக காணப்படுகின்றோம் என்ன கருமையான கற்றுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது சத்தமிட்டு கூப்பிடு நீ உண்மையாய் கூப்பிடு இரவும் பகலும் என்னை கூப்பிட்டு கொண்டே இரு யாக்கோவை போல மனம் சலித்து போய் கூப்பிடாதே என்று சாண்டவர் சொல்வார் அப்படியானால் நாம் மனம் சலிக்காமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் தருகிற இருக்கிறார் இப்பொழுது எரேமியா தீர்க்கதர்சன புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் மீண்டுமாய் படிக்கிற பொழுது இந்த இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நமக்கு அங்கே பதில் கிடைக்கிறதா இருக்கிறது நாம் உண்மையாய் கத்துரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நாம் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது இரவும் பகலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது மனம் சலிக்காமல் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது எப்படி கூப்பிடணும் உண்மையாய் கூப்பிடு சத்தமிட்டு கூப்பிடு இரவும் பகலும் கூப்பிடு மனம் சலிக்காமல் கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நான் உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் செவி கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் நீ அறியாததும் உனக்கெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை பார்த்தோம் நாம் எப்படி கூப்பிட வேண்டும் என்பதை பார்த்தோம் இப்பொழுது கூப்பிட்டதனால் வருகிற பயன்கள் அல்லது பலன்கள் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் ஒரு சிலவற்றை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நமக்கு பதில் கிடைக்கிறது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நமக்கு பதில் உடனடியாக கிடைக்கிறது சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்னை நோக்கி கூப்பிடு அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நான் தெரிந்து கொண்ட ராஜா என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அரளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் எப்பொழுது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறான் இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு பதில் செய்து மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே உங்களோடு இருந்து நானே உங்களை தப்புவித்து நானே உங்களை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் ஆகிய தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறவராய் காணப்படுகின்றார் அவர் வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் அவர் வாக்கு மாறாதவராகவே இருக்கிறார் ஆகையினாலே ஆண்டவரிடத்தில் நாம் கூப்பிடுகிற பொழுது நமக்கு பதில் கிடைக்கிறது யாத்ரா புத்தகம் பதினான்காம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் கடத்தி வரப்படுகிறார்கள் மோசே என்னும் ரட்சகனை கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டு எகிப்திலிருந்து அவர்களை கடந்து வர பண்ணுகிறார் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக கடந்து வருகிற பொழுது அங்கே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறார்கள் அங்கே வெட்டாந்தரை போல சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் நடந்து வருகிறார்கள் அவர்கள் கடந்து வருகிற வேளையில் பார்வோனின் சேனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தீர வருகிறது அப்படி வருகிற சூழ்நிலையில் இவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் இவர்களுக்கு பதில் தழுகிறார் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யாத்ராக பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் பதினைந்து வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறதை பார்த்தவுடன் பயந்து போய் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரும் கத்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பதில் செய்கிறார் அப்பொழுது மோசே பதிமூன்றாம் வசனம் ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் லூயா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளா நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமற்ற சூழ்நிலையா நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளியில் சொல்லக்கூடாதபடிக்கு இருக்கின்ற நம்முடைய அந்தரங்க பிரச்சனைகளாக எதுவானாலும் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு அவரிடத்துல சத்தமிட்டு கூப்பிடு உண்மையாய் அவர் உனக்கு உதவி செய்வார் என்கின்ற எண்ணத்தோடு கூட நீ அவரை நோக்கி கூப்பிடுகிறவளது என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எகிப்தியரை போன்று காணப்படுகிற போராட்டங்கள் எகிப்தியரை போன்று காணப்படுகின்ற காரணமான எல்லா காரியங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை விற்று அகற்றி போடுவார் இனி நீ அதை காணாதிருப்பாய் உன் வாழ்நாளில திரும்ப அது உன்னிடத்துல வருவதே இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் ஆகவே அவரை நோக்கி கூப்பிட்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருப்போம் ரெண்டாவது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கிறது சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பதாம் சங்கீதம் சங்கீதம் ஐம்பது பதி ஐந்தாம் வசனம் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஐல லூயா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் வாட் இஸ் த ஒண்டர்ஃபுல் அக்ரிமெண்ட் வித் காட் கடவுள் நம்மோடு கூட எத்தனை அழகான ஒரு உடன்படிக்கையை செய்கிறார்கள் பாருங்கள் என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் கர்த்தர் நம்மை விடுவிக்கிற பொழுது நம்மையும் அறியாமல் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறிப்போம் அலையா நாம் அவரை நோக்கி கூப்பிடு அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் அவரை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை விடுவிக்கிறவராய் காணப்படுகின்றார் சேஷமாக நீங்கள் மார்க்கெழுத சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாம் வசனங்களை படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார் அங்கே தேவனாகிய கர்த்தர் அங்கே அந்த வீதிகளில் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு குருடன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு கண்கள் தெரியாது அவன் குருடனாக இருக்கிறான் இந்த சூழ்நிலையில் அவன் யார் வருகிறது என்று கேட்கிறான் அவனிடத்தில் சொல்லப்படுகிறது அங்கே இயேசு வருகிறார் என்று சொல்லப்படுகிறது அவர் எரிகவுக்கு வந்தார்கள் அவர்களும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிக விட்டு புறப்படுகிற பொழுது திமியூவின் மகனாகியே பர்திமியு என்கிற ஒரு குருடன் வழியழுகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் அவர்கள் அவன் நசுரேனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் அவன் ஓயாமல் கூப்பிட்டிருப்பான் என்று நினைக்கிறேன் ஒருவேளை ஆண்டவர் ஜனக்கூட்டத்தினூடே கடந்து போகிற பொழுது கண்கள் தெரியாதவனாய் ஒரு மூளையில் அமர்ந்திருக்கிறவன் எப்படியாகிலும் நம்முடைய சத்தம் இயேசுவின் காதுகளை சென்று அடைந்திட வேண்டும் என்று சொல்லி அவன் அதிக அதிகமாய் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறவனாய் இருந்திருப்பான் அவன் சத்தமிட்டு கூப்பிட்டிருப்பான் உண்மையாகவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதற்றினார்கள் இன்றைக்கு உலகத்துல இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது சும்மா சும்மா என்னையா ஜோமன் என்கிற சும்மா பாரு அதுக்கு நேரம் காலம் கிடையாதான் இருக்கிறார் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகள அவனை எத்தனையோ அவர்கள் அதற்றினார்கள் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதற்றினார்கள் அவனும் அவனும் தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்டான் ஏசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள் ஏசு நம்முடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் நமக்குள்ளாய் திட நம்பிக்கை வந்துவிடும் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என கருமையான கத்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான் கர்த்தர் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவனுடைய குருட்டுத்தன்மையை தன்மையை மாற்றி அவனுக்கு பார்வையை கொடுத்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்று ஏழாம் சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது நூற்று ஏழாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு பதிமூன்று தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் நம்முடைய ஆபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் அவர் நம்மை இருக்கிறார் மகிழ்ச்சியை கொடுக்கிறதாய் இருக்கிறது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் சங்கீதங்களின் புத்தகம் முப்பதாம் சங்கீதம் சங்கீதம் முப்பது இரண்டாம் வசனம் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நீர் என் நீர் என்னை குணமாக்கினீர் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நீர் என்னை குணமாக்கினீர் பத்தாம் வசனம் பாருங்க கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாய் நீர் என்ற இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் லூயா நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய இரட்டை அகற்றி போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மை இடைகட்டுகிற தேவனாய் இருக்கிறார் அவர் நம்மை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடைகட்டுகிற தேவனாய் இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் துக்கம் கவலை வேதனை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம் வாழ்க்கையை இருக்கிறார் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிற இருக்கிறார் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது அவரை நம் அவர் நம்மை இருக்கிறார் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது நமக்கு விடுதலை இருக்கிறார் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது நமக்கு பதில் தருகிற இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார் அவர் தாமே நம்மை நடத்துகிறார் இந்த போராட்டத்தின் காலங்களில் இந்த கொடூரமான வியாதியின் நாட்களில் உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் கொரோனா என்கின்ற இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் கலங்கி போயிருக்கின்ற சூழ்நிலையில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நம்மை நம் இக்கட்டுகளிலிருந்து விடுவித்து நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார் ஆகையினால கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அவர் அறிவிப்பார் நீ தெரியாதது என்று நினைக்கிற காரியங்களை உனக்கு அவர் அறிவித்து சொல்லிக் கொடுப்பார் அவர் நீ நான் என்ன பண்ண போகிறனோ என்று அங்கலாய்த்து போயிருக்கிற சூழ்நிலைகளில் அவை லகுவாக்கி உனக்கு அதை ஆச்சரியமாய் உனக்கு முடித்து கொடுப்பார் கத்தரை நோக்கி கூப்பிடுவாயா எப்படி கூப்பிடுவாய் உண்மையாய் கூப்பிடு சத்தமிட்டு கூப்பிடு இரவும் பகலும் கூப்பிடு மனம் சலிக்காமல் அவரை நோக்கி கூப்பிடு அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் சுமப்பார் தப்புவிப்பார் ஆகையினாலே அவர் இன்றைக்கும் உன்னோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார் கூப்பிடுவாயா என்று உன்னை பார்த்து அவர் எதிர்பார்த்து நிற்கிற தேவனாயிருக்கிறார் மகனே மகளே என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு மறு உத்தரவு அருளி செய்யும்படியாய் நம்மை நாமே தாழ்த்தியவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்துல விண்ணப்பத்தை ஏறெடுப்போமாக கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த அருமையான காலை வேளையிலும் கூட இந்த ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் கத்தாவே நாங்கள் உமது வசனங்களை கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன் என்று சொன்ன தேவாதி தேவன் ஆண்டவரே நீர் எங்களை ஆசிர்வதிப்பதற்காக எங்களை அழைக்கும்படியாய் அறைகுவல் கொடுத்திருக்கிற தேவன் இப்பொழுதும் நாங்கள் உண்மை கூப்பிடுகிற பொழுது நீர் எங்களில் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ள அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிப்பீராக எங்கள் கட்டுகளில் நீங்களை விடுதலை பண்ணுவீராக எங்கள் பாவங்களில் எங்களுக்கு ரட்சிப்பை கற்றலையிடுவீராக எங்கள் வியாதியிலிருந்து எங்களை குணமாக்குவீராக ஆண்டவரே நீர் எங்களுக்கு சமாதானத்தை கற்றலையிட்டு அருளுவீராக எங்கள் ஆண்டவரே துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவீராக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவனாய் இருப்பீராக ஆண்டவரே நீர் மாத்திர மகிமைப்படுவீராக ராஜா கத்தாவை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற

சுமக்கிறே தப்புக்கிறீர் அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா வசனம் ஒருபோதும் வெறுமையாய் வராது என்று சொன்னபடியினாலே கர்த்தாவே அது தன் கடமையை செய்து திரும்ப வர கிருவிகளை தார் இந்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் என்று வர நிர்மாத்திரம் மகிமைப்படும் ஏசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அலெலூயா